Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜாம் வீட்லயே எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலாம்ங்கறத தான் இன்னைக்கு வீடியோல உங்க எல்லார்கிட்டயும் நான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ட்ராபெரி ஜாம் செய்யறதுக்கு முதல்ல ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவிக்கிறேங்க. கழுவிட்டு மேலே க்ரீன் கலரில் இருக்க இலைகளை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஸ்ட்ராபெரியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். ஸோ நல்லா குட்டி குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நல்லா வேக விட போகிறோம், நல்லா மசிகிற அளவுக்கு பண்ண விட போகிறோம். ஸோ அதுங்காட்டி நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து குழஞ்சி வரும். அதுங்காட்டி நான் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன். ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிட்டு வந்தங்காட்டி நிறைய ஸ்ட்ராபெரி இருந்தது. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் போது தான் சரி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போடலான்னு சொல்லி மில்க் ஷேக் போட்டோம். சரி அப்பவும் இருக்கே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஸ்ட்ராபெரி ஜாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி ஜாம் செய்கிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு பொடி பொடியாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மிலேயே வச்சுக்க போகிறேன். நான் வந்து ஸ்பீடில் வைக்க போகிறதில்ல. ஸ்ட்ராபெரியை சிம்மில் வச்சு லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட போகிறேன். சர்க்கரை வந்து முக்கா பதம் நல்லா கரையிற வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். சர்க்கரை முக்கப்பதம் கரைஞ்சதுக்கப்புறம் இனி ஒரு கால் கப் சர்க்கரையும் நான் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட போகிறேன். இப்போ நல்லா கலக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையில் இருக்க தண்ணியும் ஸ்ட்ராபெரியில் இருக்க தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ எக்காரணத்து கொண்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை இதில். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் 1.5 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழசாறு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை பழசாறு சேர்க்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கடைசியில் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டுத்திட்டாக நிற்கும். அது வந்து நிற்காமல் இருக்கிறக்கோசரம் தான் நான் வந்து எலுமிச்சை பழசாறு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வெளியேறி வரும். ஸோ நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். அது போக இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விடலாம். நல்லா கொதிச்சு வர டைமில் பார்த்தீங்கன்னா மேலே நுரை தழும்பி நிற்கும். அந்த நுரை நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் அதை எடுத்து வெளியே போட்டுடுறேன். ஸோ ரொம்ப எடுக்காமல் ஒரு அளவுக்கு இருக்கிற நுரை எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராபெரி குக்காகி நல்லா சுண்டிடுச்சு. எவ்வளோ ஸ்ட்ராபெரி போட்டிருந்தோம், கடாயோட முக்காவாசி அளவு ஸ்ட்ராபெரி போட்டிருந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிறேன். பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து லேசாக ஸ்ட்ராபெரி ஜாமை விட்டு பார்க்குறேன். அதில் விட்டு அது ஒழுகாமல் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து ரெடின்னு அர்த்தம், இல்லைன்னா இனி ஜாம் ரெடி ஆகலன்னு அர்த்தம். ஸோ வந்து இப்போ விட்டு பார்க்குறேன், ஒழுகி வருது. ஸோ நான் இன்னி ரெடி ஆகலை, அதனால் நான் இன்னி கொஞ்ச நேரம் அடுப்பில் விடலான்ட்டு இருக்கேன். நல்லா அல்வா போல் கடாயில் ஒட்டாமல் வரணும், நம்ம அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட கிளாஸ் கண்டெய்னர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை ப்ரெட்டில் போட்டு சாப்பிட போகிறேன். அது போக கிறிஷு சைல்ட் கேர் போயிருக்காரு, போயிட்டு வந்தோன்னா அவரும் நல்லா விரும்பி சாப்பிடுவார். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்டில் இருக்குது, அது போக நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணாமல் ஸ்ட்ராபெரியோட நேச்சுரல் கலர் வந்து அதில் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே அவன் அதையும் நல்லா விரும்பி சாப்பிடுவான், டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாச்சு அவனுக்கு வரும். அதுங்காட்டி ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். இருக்கு ஸ்ட்ராபெரி ஜாம், நல்லா இருக்கா? டேஸ்டியா இருக்கா? சாப்பிடுங்க. எங்க போயிட்டு வரீங்க? சைல்ட் கேருக்கு போயிட்டு வந்தீங்களா?